ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வல்பூல் பிராண்ட் பார்க்க போகிறோம். வல்பூலில் டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் பார்க்க போகிறோம். டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரீசர் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து ரெஃப்ரிஜரேட்டர் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ டபுள் டோரில் என்ன மாடல் பார்க்க போகிறோம்னா, ஐஎஃப் இன்டெலிஃபஸ் இன்வெர்ட்டர் கன்வெர்டபுள் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கில் பார்க்க போகிறோம். இவ்வளோ மாடலோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இதில் கன்வெர்டபுள் ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க. கன்வெர்டபுள் ஃப்ரீசர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசர் செக்ஷன் தனியாக இருக்கும், ஃப்ரிட்ஜ் செக்ஷன் தனியாக இருக்கும். கன்வெர்டபுள் போகையில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் போயிட்டுனா, நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காண்டி கன்வெர்டபுள் ஃப்ரீசர் யூஸ் பண்ணுவோம். அது எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீசரில் மேக்ஸிமம் என்ன ஆகும்னா, ஐஸ் கட்டி ஐஸ்கிரீம்ஸ் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் என்னன்னா, கீழே வைக்கிற வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம மேலே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜுக்கு அந்த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுபோல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, கன்வெர்டபுள் ஃப்ரீசர் ஃபைவ் இன் ஒன் மோடு சொல்கிறாங்க. ஃபைவ் இன் ஒன் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அஞ்சு வகையான மோடு கொடுக்குறாங்க. அது அஞ்சு வகையான மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சீசன் மோட், செஃப் மோட், டெசர்ட் மோட், பார்ட்டி மோட், டீப்ரேசர் மோட். இந்த அஞ்சு மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சீசன் மோட்னா நம்ம உள்ள என்ன திங்ஸ் வைக்கிறோமோ அதுக்கேற்றாலும் அட்ஜஸ்டபிள் ஆகி, கூலிங் என்ன திங்ஸ் வைக்கிறோமோ அட்ஜஸ்டபிள் ஆகி கூலிங் கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செஃப் மோட். செஃப் மோட்னா பார்த்தீங்கன்னா, செஃப் மோட்னா மேக்ஸிமம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஐஸ்கிரீம்ஸ் தான் இருக்கும். செஃப் மோட்னா சமைக்கக்கூடிய ஐட்டங்கள். சமைக்கக்கூடிய ஐட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு சிக்கன்ஸ் இல்லை மட்டன் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா, உள்ளே வச்சிங்கன்னா வெளியில் எடுத்து வச்சு டீஃப்ராஸ்ட் பண்ணி தான் சமைக்க முடியும். இந்த செஃப் மோட் செலக்ட் பண்ணிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி பதப்படுத்தி வச்சுருக்கோம். எடுத்து நம்ம உடனே சமைச்சிக்கலாம். உடனே சமைக்கிறதுனா வெளியில் டீஃப்ராஸ்ட் பண்ணாமல் எடுத்து உடனே சமைச்சிக்கலாம். அந்த ஒரு மோடு வந்துடும். இப்போ இன்னொரு மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட் மோட் ஒரு மோடு கொடுத்துருவோம். டெசர்ட் மோட்னா என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் அவர் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ் ஆர் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் அதிகமாக ரெடி பண்ணுறதுக்கு டெசர்ட் மோட் ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி மோட் ஒரு மோடு கொடுத்துருவாங்க. பார்ட்டி மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இல்லை ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வீட்டில் வந்து அதிகமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்பேசஸ் எல்லாம் ஒரு சில்லராக மாற்றிக்கலாம். சில்லர் மீன்ஸ் அப்படின்னா, உள்ளே வந்து வாட்டர் கேன்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு பார்ட்டி மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். டீஃப்ரீசர் மோட்னு ஒரு மோட் கொடுத்துருவாங்க. டீஃப்ரீசர் மோட்னா என்னென்னு பார்த்துட்டோம்னா, இந்த டீஃப்ரீசர் மோட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கீழே வைக்கிற திங்ஸ் வெஜிடபிள்ஸ் கீழே வைக்கிற திங்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காண்டி டீஃப்ரீசர் மோட் செலக்ட் பண்ணிட்டு, மேலே வைக்கிற கன்வெர்ட் பண்ணிட்டு, கீழே வைக்கிற திங்ஸையும் மேலே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபைவ் இன் ஒன் மோட் கொடுத்துருவோம். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் மோட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க ஏர் ஃப்ளோ மட்டும் கண்ட்ரோல் பண்ணி இந்த அஞ்சு வகையான மோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் இன்டெலி சென்சார்னு சொல்லி மூணு சென்சார் கொடுத்துருவாங்க. இந்த இன்டெலி சென்சார்னு என்னன்னு பார்த்தோம்னா, மூணு சென்சார் கொடுத்துருவாங்க. அந்த மூணு சென்சாரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் ஒரு சென்சார் வரும், கீழே ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு சென்சார் வரும், வெளியில் டோரில் ஒரு சென்சார் கொடுத்துருவாங்க. இந்த மூணு சென்சாரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நம்ம என்னென்ன திங்ஸ் வைக்கிறோம் அதுக்கே தான் அடாப்ட் பண்ணி அதுக்கேற்றவா சென்ஸ் பண்ணி கூலிங் கொடுக்கும். அதுக்கு தான் என்ன கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, அடாப்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. அடாப்டிவ் இன்டெலிஜென்ஸ்னா, உள்ள எல்லா காலநிலைக்கு தகுந்தாப்புல, சம்மர் சீசன், வின்டர் சீசன் அதுக்கேற்றாப்புல என்னென்ன திங்ஸ் வைக்கிறோம் அதுக்கேற்ற அடாப்ட் பண்ணி கூலிங் கொடுக்குறதா இந்த அடாப்டிவ் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதுபோக வெளியில் டோரில் ஒரு சென்சார் அதுக்கு கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ்லேயும் கூலிங் இருக்கும். இப்போ சம்மர் சீசன் ஆர் வின்டர் சீசனில் கூலிங் வந்து வெளியிலேயும் கூலிங் அதிகமாக இருக்கும். ரூம் இப்போ ரூம் டெம்பரேச்சரையும் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற கூலிங் உள்ளே கொடுக்கும். அதுக்கு தான் இந்த டோரில் இருக்க சென்சார் கொடுத்துருவாங்க. அதுபோக டோரில் லைட்டாக ஓப்பன் இருக்குது அப்படின்னு சொன்னால் டோர் அலாரம் கொடுத்துரும். அந்த மாதிரி செக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஜெல் பேக் டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. ஜெல் பேக்னா என்ன பார்த்தீங்கன்னா, கூலிங் இருக்கப்போ வந்து கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்சர்வ் பண்ணிட்டு கரண்ட் போன முன்னாடி 12 hours வரைக்கும் கூலிங் டிடெக்ஷன் பண்ணும். அதாவது கரண்ட் கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா, ஒரு 12 hours வந்து கூலிங் பேக்கப் கொடுத்துரும். அந்த ஒரு டெக்னாலஜி வந்துடும். இது எல்லாமே சில்லர் ட்ரே பார்த்தீங்கன்னா, ஐஸ் க்யூப் ட்ரே கொடுத்துருவாங்க. ஐஸ் க்யூப் ட்ரேன்றது சிங்கிள் டோரை பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக நம்ம தட்டி தட்டி எடுக்கிறாப்ல வரும். இது ஐஸ் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 95 minutes ஐஸ் க்யூப் ரெடியாகும். இதை ரொட்டேட் பண்ணால் மட்டும் போதும், இந்த பாக்ஸை தனியாக எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் சொல்லும். இது ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறாப்ல கொடுத்துருவாங்க. இது ஃப்ரீசர் செக்ஷன். அடுத்து ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் போயிட்டோம்னா, தனித்தனி கம்பார்ட்மெண்ட், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கூலிங் கொடுத்துருவாங்க. ஈவன் கூலிங் கொடுத்துருவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டவர் ஃபேன் கூலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. டவர் ஃபேன் கூலிங் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே கூலிங் கம்மியாக இல்லாமல், கீழே கூலிங் கம்மியாக இல்லாமல், ஈவன் கூலிங், ஒரே கூலிங், யூனிஃபார்ம் கூலிங் சொல்லுவாங்க. அந்த யூனிஃபார்ம் கூலிங் கொடுத்துரும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் தனித்தனி ரேக்ஸ் கொடுத்துருவாங்க. அது தனித்தனியாக கூலிங் ப்ரிவென்ட் பண்ணும். இதனால் உள்ள இருக்க ஃப்ரெஷ்னஸ் வந்து லாங் டைம் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணும். அந்த ஆப்ஷன் சொல்லுவோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஆக்டிவிட்டி சொல்லி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்களா. இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து திங்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, பேட்ஸ் மூலம் அப்சர்வ் ஆகும் பார்த்தீங்களா. அந்த பேட்ஸ் மூலம் அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி ஆக்டிவிட்டின்னு சொல்லி சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க. இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மைக்ரான்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து கருத்துவல் மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இது என்ன பண்ணும்போது, அந்த பேட்ஸ் மூலம் பேக்டீரியாவெல்லாம் அப்சர்வ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துரும். இதனால் உள்ள இருக்க ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ரெஷ்னஸாக லாங் டைம் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இது சைடில் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸி ஏர்ஃப்ளோன்னு சொல்லி ரெண்டு விண்டோ கொடுத்துருவாங்க. ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே ஃப்ளெக்ஸி ஏர்ஃப்ளோன்னு சொல்லி ரெண்டு விண்டோ கொடுத்துருவாங்க. இதோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் திங்ஸ் நிறையா ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து
டோருக்கு வந்து கூலிங்கே கிடைக்காது, திங்ஸ் நிறையா ஸ்டோரேஜ் பண்ணலாம். இதோட வேலை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு வாட்டர் ஏர் ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி ஏர் ஃப்ளோ பண்ணும்போது டோருக்கான சில்னஸும் அதிகமாக கிடைக்கும். இதனால் டோருக்கு லாங் டைம் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. இன்னொரு அட்வான்டேஜ், வித் மோய்ச்சுரல் கண்ட்ரோல்னு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருவோம். மோய்ச்சுரல் கண்ட்ரோல்னால் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான கூலிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூலிங்கை வந்து ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாண்டி வாட்டர் ட்ராப்பை வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த மோய்ச்சுரல்ன்றது காய்கறிகளில் மோய்ச்சர் அப்சர்வ் பண்ணி அதில் இருக்க லாங் டைம் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகம் கிறிஸ்டல் பேட் மாதிரி ஒரு பேடு கொடுத்துருவாங்க. இது ஒரு தேன்கூடு ஷேப்பில் இருக்கா. இதோட ஒர்க்கிங் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோய்ச்சுரல் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, காய்கறிகளில் வாட்டர் ட்ராப் இதெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணுறதுனால உள்ளே இருக்க ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே 15 days வரைக்கும் கார்டன் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணுவோம். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மோய்ச்சுரல் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, லோ மீடியம் இப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக கூலிங் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம லாங் டைம் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். வித்து இதில் இந்த வெஜிடபிள் ஃபேக்டர் லாங் டைம் ஃப்ரெஷ்னஸ் வித் வந்து மைக்ரோப்ளா டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. மைக்ரோப்ளா டெக்னாலஜி என்ன டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு சில்வர் அயான், சில்வர் அயனாக மேனுஃபேக்சர் பண்ணி 0.2% சில்வரை ஆட் பண்ணி தயாரிச்சிருவாங்க. சில்வருக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு தன்மை, பேக்டீரியா அதெல்லாம் கில் பண்ணி கொடுத்துரும். அதுக்காண்டி இந்த மைக்ரோப்ளா டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சேம் கன்வெர்டபுள் ஃப்ரீசர் புகையில் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். சேம் இது லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 245, 265, 265, 292, 352, 355 and 400 liter அபோவ் லிட்டர் கெப்பாசிட்டியில் கிடைக்குது. சேம் இதோட வாரண்டி பீரியடுன்னு பார்த்துட்டிங்கன்னா 10 years வந்து கம்ப்ரஸர் வாரண்டி வந்துடும். டோட்டல் வாரண்டின்னு போய்ட்டு 1 year கொடுத்துருவாங்க. இதில் ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3-star and 4-star ரேட்டிங் அவைலபிள் வரும். 3-star ரேட்டிங் போகல 1 year பர் யூனிட் 207 units எடுத்துக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. இது இன்டெலிஜென்ஸ் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி என்ன அப்படின்னா, ஏசி கரண்டை வந்து டிசி கரண்டை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும். இப்படி ஏசி கரண்டை டிசி கரண்டை கன்வெர்ட் பண்ணும்போது கம்ப்ரஸோட வைப்ரேஷன் நாய்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுபோக யூனிட் கன்சம்ஷன் கம்மியாக வரும். அதுக்கான தான் இந்த இன்டெலிஜென்ஸ் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி கொடுத்துருவாங்க. அதுபோக உள்ள ரெஃப்ரிஜரேட்டரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரேக் கொடுத்துருவாங்க. அட்ஜஸ்டபிள் ரேக்குன்னு போய் நம்ம எடுத்து வேமா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறோம் அப்படிலாம் அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சேம் இதில் உள்ளே இருக்க ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 15 days வரைக்கும் கார்டன் ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணணும். 15 days கார்டன் ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ணும்போது அது கார்டன் ஃப்ரெஷ்னஸ்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வாங்கி வைக்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் வாங்கி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி 15 days வரைக்கும் கார்டன் ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அந்த ஒரு டெக்னாலஜி. சேம் இதோட ப்ரைசிங் எம்ஆர்பி காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, இது லிட்டர் கெப்பாசிட்டி 340 liters கெப்பாசிட்டி வரும். இது நார்மல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 54,000 rupees வருது. இப்போ ஆஃபர் 15% டிஸ்கவுண்ட் போக 4,580 rupees வருது. அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுபோக நம்ம சத்யா பைபாஸ் ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீபபிலிட்டி ஆஃபர் கொடுத்துருக்கோம். அந்த ஷோரூமில் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுலேருந்து ப்ரைசிங் ஆஃபர்ஸ் நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது, வித் கிஃப்ட் ஆஃபர்ஸும் பண்ணி கொடுக்குறோம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.